ஐயா வணக்கங்க. வணக்கம்ங்க. உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கண்ணா. என் பேர் திருமலை, கடலூர் மாவட்டம், பன்ருட்டி வட்டம், கீழ்மாம்பட்டு கிராமம். எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? ஒரு குடும்பமாக ஒரு விவசாய குடும்பம். அப்பாவுக்கு எடுத்தது, அடுத்தது நாங்கள் விவசாயம் பண்ணிட்டுருவோம். பரம்பரையாக விவசாயம் பண்ணிட்டுருவோம். எத்தனை ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்க? 25 ஏக்கரில் பண்ணிட்டுருவோம். 25 ஏக்கரில் என்னென்ன பயிர் பண்ணுறீங்க? முந்திரி, பலா, கரும்பு, மரவள்ளி, மணிலா, அதுமாதிரி தேக்கு மரம், பாடலாம் தேக்கு மரம் பண்ணுறோம். பல பயிர்கள் பண்ணிட்டு பல பயிர்கள் பண்ணிட்டுருவோம். ஆடு மாடு எதுனா பண்ணுறீங்களா? இல்லை, ஆடு மாடு வீட்டு இதுக்கு வீட்டு யூஸ் யூஸ் மட்டும் வச்சுருக்கீங்க. பார்க்குறது உங்கள் நிலம் தானே அது? ஆமாம், என்னுடைய. இது முந்திரி சாகுபடி தான். ஆமாம், முந்திரி சாகுபடி தான். முந்திரி எத்தனை ஏக்கரில் முந்திரி? முந்திரி ஒரு 10 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். என்ன ரகம் முந்திரி? முந்திரி பழைய நாட்டு ரகமாக இருக்குது. இப்போ புது ரகமான VR3 வச்சிருக்கோம். எல்லா ரகமும் வச்சிருக்கோம். எல்லா ரகமும் வச்சிருக்கோம். பழைய ரகத்துக்கும் இப்போ இருக்கிற அந்த VR3க்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? இது பழைய ரகம் வந்து காய்ப்பு கம்மியாக தான் வரும். நாட்டு ரகம் பழைய நிறையா முந்திரி பெருசாக போயிட்டுருக்கோம். இப்போ பெருசாக போகணும், மரம் பெருசாக போயிடும். இப்போ புதிய ரகம் VR3 வந்து அடர் நடவு முறை சொல்லியிருக்காங்க. அந்த அடர் நடவு பண்ணும்போது அது காய்ப்பு நல்லாயிருக்கும், நல்லா ஈல்டு நல்லா வருது. அது அது பண்ணியிருக்கீங்களா? நம்ம பண்ணியிருக்கோம். அது எத்தனை அடிக்கு? எத்தனை? அது 20 அடிக்கு 20 அடி ஒரு செடி வச்சுருவோம். இந்த இப்போ நம்ம பார்க்குறோம், இது வந்து நாட்டு ரகம். இது எத்தனை அடிக்கு எத்தனை அடி வச்சுருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா இது வரும் முதல்ல வைப்போம், 20 அடிக்கு 20 அடி வைப்போம். செடி வளர வளர நம்ம கலைச்சி வெட்டிடுவோம். 50 அடி கூட வரும், 100 அடி கூட வரும். முந்திரி படர படர நம்ம டிஸ்டன்ஸ் இது பண்ணிடணும். இடையில இருக்க கண்ணெல்லாம் எடுத்துடணும். நாட்டு ரகம்னும் போது அப்படி எப்போ வளர கண்ணெல்லாம் எடுத்துருவாங்க. நாட்டு ரகம்னும் போது எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே இதாக வராது. சில முந்திரி காய்க்கும், சில முந்திரி காய்க்காது. அப்போ காய விவசாயிங்க என்ன பண்ணுவோம், காய்க்காத முந்திரியை இடையில விட்டுடுவாங்க. இப்போ VR3 அப்படி கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரகமாக இருக்கும், நல்லா ஈல்டு கிடைக்கும். VR3 நட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து மகசூல் எடுக்க அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நல்ல மகசூல் அது நல்ல மகசூல் வந்து அது நடும்போது எந்த மாதிரி அது வந்து கண்ணு வந்து விருதாளம் பண்ணையில் கொடுத்தாங்க. இது கவர்மெண்ட்லேருந்து மானியத்தில் கொடுத்தாங்க. ஒரு கண்ணு எவ்வளோ? இல்லை, மானியம் முழு மானியத்தில் கொடுக்குறாங்க. முழு மானியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்குமே. விவசாயி தோட்டக்கலையானிக்கு இப்போ கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே. அதுக்கு இவ்வளோ நிலம் இருக்கணும் அப்படின்னு? ஆமாம், நிலத்துக்கு உங்கள் நிலத்தினுடைய சிட்டா அடங்கல் கொடுக்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நிலம் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க கண்ணு தருவாங்க? இல்லை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரு ஏக்கர் இருக்கா கூட கண்ணுக்கு? இவ்வளோ ஒரு ஏக்கர் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நிலத்தினுடைய சிட்டா அடங்கல் உண்மை கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஆதார் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்ணு கொடுப்பாங்க. கண்ணு கம்மியாக தேவைப்படும். இப்போ ஒரு ஆமாம் அவங்க எவ்வளோ நீங்கள் நிலப்பரப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் அவங்க கணக்கு பண்ணி தான் கண்ணு கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை ஏக்கர் நட்டீங்க? அது நான் ஒரு 5 ஏக்கர் அதில் நட்டுருவேன். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு? அது ஒரு ஏக்கருக்கு வந்து அது 20 க்கு 20 போட்டோம்னா 100 கண்ணு கிட்ட விழும். ஒரு ஏக்கர் 100 கண்ணு வரும். அது வந்து சேசிபி வச்சு குழி எடுத்து ஒரு பக்கெட்டு 2 பக்கெட் எடுக்கணும். 1 பக்கெட்டு மண்ணை எடுத்து எட்ட போட்டுடணும். இன்னொரு பக்கெட்டு போட்டு எடுத்து நல்லா கிண்டி விட்டு வச்சு அதில் கண்ணு திருப்பி மண்ணை தள்ளி வச்சோம்னா அந்த அந்த அது மாதிரி வைக்கிற மெத்தட் தான் முந்திரி நல்லா காய்ப்பு. அந்த VR3 நல்லா காய்ப்பு வருது. அதுக்கான அந்த எரு அந்த குழிக்குள்ளே எருவெல்லாம் போட்டு கண்ணை வச்சோம்னா அது நல்லாவே வருது. நட்டு எத்தனாவது மாதம் அதில் காய்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கோம்? அது 2வது வருஷமே காய்ப்பு வந்துடும். முழு காய்ப்பு 2வது வருஷம் அதாவது 2வது வருஷமே காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து செடி வளர வளர காய்ப்பு அதிகமாக வந்துட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க. மாதத்துக்கு எவ்வளோ காய்ப்பு? இப்போ 5 வருஷம் நம்ம வந்தீங்கன்னா ஏக்கர் 10 மூட்டை அளவுக்கு வருது. ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை எடுக்கும். 10 மூட்டை எவ்வளோ சொல்கிறீங்க? 80 கிலோ. 80 10 மூட்டைனா 800 கிலோ இடம். 800 கிலோ? நீங்கள் அந்த வெறும் கொட்டையோடு சேர்த்து சொல்கிறீங்க? கொட்டை. ஆமாம், வெறும் கொட்டை மட்டும். கொஞ்சம் அந்தந்த வருஷத்துடைய சூழ்நிலை மாறும்போது அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். ஏன்னா சில டைம் பூ டைமில் மழை வந்துடும், சில டைமில் நோய் தாக்கிடும். இதெல்லாம் மாறும்போது கொஞ்சம் வித்தியாசம். நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ஏக்கர் 10 மூட்டை ஈஸியாக எடுக்கலாம். சரி, இப்போ இதில் இந்த நோய் வருமா? இந்த முந்திரிக்கு பூச்சி நோய் எல்லாமே உண்டு. என்ன மாதிரி நோய்கள் வரும் இதில்? இது புழு வந்து பூவெல்லாம் சாப்பிட்ருவோம். அந்த தண்டு துளைப்பான், தண்டு துளைப்பான் அந்த பூவெல்லாம் சாப்பிட்ருவோம். பூவெல்லாம் கருவ ஆரம்பிக்கும். அந்த கிளைமேட்டாக அந்த பூ டைமில் தான் நமக்கு வந்து பனி அதிகமாக இருக்கும். அதுமாதிரி டைமில் அந்த பனியில் பூவெல்லாம் கருவ ஆரம்பிக்கும். அது விஷயங்கள் பண்ணுவீங்க? இல்லை, பனியில் கருவுறது அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது இயற்கையினுடைய இது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம அதாவது சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளோட ஈல்டு. இதில் முந்திரியை பொறுத்தவரைக்கும் அந்த அந்த காலநிலையை பொறுத்து தான் நமக்கு காய்ப்பு வருவோம். அதுக்கான இது வந்து முந்திரி வந்து தன்மாக இருந்துச்சு. ஒரே பூவில் ஒரே கூத்தில் வந்து ஆண் பூ பெண் பூ வருவோம். அதனுடைய அந்த காற்று பாலினேஷன் அதிகம். ஆமாம், அந்த காற்றினுடைய அசைவில் வந்து பாலினேஷன் ஆகும். இல்லைனா தேனீக்கள் மூலயமா பாலினேஷன் ஆகும். அந்த டைமில் அந்த மழை பெய்யக்கூடாது. அதெல்லாம் சில அந்த சூழ்நிலை காரணிகள் இருக்குது. அந்த காரணிகள்லாம் அந்த கரெக்டாக அந்த பூக்கிற டைமில் சூழ்நிலை காரணிகள் கரெக்டாக இருந்தால் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இதில் ஏதாவது மழை பெஞ்சுது, பனி அதிகமாக பெஞ்சுதுன்னா நமக்கு மகசூல் குறைய வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர் இப்போ 10 ஏக்கர் இருக்கேன்னு நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க? இப்போ வருமானம் வேணுமே. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இது மாதிரி மிளகு ஒன்று செடி வச்சோம்னா இதுலேருந்து நமக்கு ஒரு அது அதனுடைய ஈல்டு குறைஞ்சோன்னா இதனுடைய ஈல்டு நம்ம இதில் கொஞ்சம் நமக்கு வருமானம் வரும்போது விவசாயி கொஞ்சம் பாதிக்கப்படாத இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம முந்திரியில் வந்து மிளகு வைக்கலாம். இது உங்கள் செடி தான், இதில் மிளகு ஏற்றி விட்டுருக்கீங்களோ? ஆமாம். இது கூடுதல் வருமானம்? ஆமாம், இது கூடுதல் வருமானம். முந்திரியும் மிளகும் ஒரே நேரத்தில் அறுவடை வருமா இல்லை மாறும்? இல்லை, முந்திரியும் மிளகும் ஒரே டைம் அறுவடை தான். நமக்கு இப்போ காய்க்கிறது வந்து இப்போ இந்த மழை டைமில் காய்க்க பூ வச்சு காய்க்க ஆரம்பித்தாலும் அறுவடை வந்து நம்ம முந்திரியை அறுவடை பண்ணும்போது முந்திரி மிளகும் அறுவடை பண்ணிக்கலாம். அதனால் வந்து நமக்கு இதில் வந்து ஒரு கூடுதல் வருமானம், நமக்கு பிரச்சனை இல்லை. மற்ற நேரத்தில் யாரும் முந்திரி இப்போ விவசாயம் பார்த்தா முந்திரிக்கு யாருமே அதிகமாக போக மாட்டாங்க, அந்த கொட்டை பொறுக்கிற டைமில் மட்டும்தான் போவாங்க. ஆமாம், அப்போ வேறு இப்போ நம்ம கொட்டை பொறுக்கிற டைமத்தில் இதுவும் மிளகு இருக்கும்போது இதுக்கு பாதுகாப்பாகிடும். நம்ம முந்திரியை அறுவடை பண்ணும்போது மிளகையும் அறுவடை பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். பூச்சி நோய் தாக்குதல் இதுலேருந்து இதற்கு பூச்சி நோய் இல்லை, இதுக்கு இப்போ எந்த பூச்சியும் வராது. பெரும்பாலும் மிளகுக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக கிடையாது. அது அந்த நோய் இதுலேருந்து நோய் முந்திரிக்கும் பரவத்துக்கு வாய்ப்பு இல்லை. மிளகுன்றது குளிர் பிரதேசத்தில் தான் வரும். இப்போ எப்படி சமவெளியில் பண்ணி லாபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்களா? 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நான் சமவெளியில் இன்னைக்கு மிளகு வருதுன்னு எல்லாம் நிறைய விவசாயிகள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நானும் ஒரு விவசாயி நிரூபிச்சுட்டு இருக்கேன். நான் 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிளகு, நல்லாவே வந்துட்டு. இது புதிய முயற்சியாக முந்திரிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முதல்ல ஒரு அந்த இடத்த ஒரு 10 மரத்துக்கு பண்ணி பார்த்தோம், நல்லா வந்தது. அதனால் இப்போ எல்லா மரம் 10 ஏக்கரில் இருக்க முந்திரியில் எல்லாத்துலேயுமே பண்ணி கண் போட்டாச்சு. எல்லாமே சின்ன சின்ன கண்ணாக இருக்கும். அப்போ ஒரு விவசாயி வந்து இந்த முந்திரி இல்லாமல் முந்திரியில் வந்து கூடுதல் வரும் மிளகு சாகுபடி ஒரு நல்ல ஒரு விவசாயியில் ஒரு நல்ல ஒரு பயிர். இது தைரியமாக எடுத்து பண்ணலாம் கூடுதல் வருமானம். சரிங்க, இவ்வளோ கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. முந்திரி மட்டும் நம்பி இல்லாமல் அதில் வந்து கூடு பயிராக மிளகும் பண்ணி அதே இதில் கொடி பயிராக ஏற்றி விட்டு பண்ணலாம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்து மிளகு வந்து ஏற்றி விட்றீங்க, அது ரொம்ப உயரம் போயிடுமே, அதை எப்படி பறிப்பீங்க? இல்லை, ரொம்ப உயரம் போகும் தான், நம்ம செடி மடித்து விட்டுடலாம், இல்லைனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குறையாது, திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி கொடி வளர்ந்துடும். நம்ம எவ்வளோ நம்மளால் அறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளோ மேலே ஏறினா அறக்க முடியுமோ நம்ம முடிவு பண்ணி அந்த அளவுக்கு கொடியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாலும் அதில் இருக்க மிளகு நம்ம பறிச்சிக்கலாம், பறிச்சுட்டு கொடியை கடைசிலாம் போட்டுடலாம். அடுத்த வருஷம் திரும்பி அது ஏறி காய்க்கும். கட் பண்ணுறமோ அதோடு நின்று அது கூடி திருப்பி வளர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மிளகு ஏற்றதால் உங்களுக்கு முந்திரி காய்ப்பு அந்த அதில் எந்த பாதிப்பும் வராது. இல்லை, இதுக்குன்னு தனியாக உடங்கள் எதனா கொடுக்கணுமா? எதுவும் கிடையாது. இல்லை, அது நம்ம முந்திரிக்கு என்ன பண்ணுறோமோ அது ஏற்றுக்கும். சரிங்க, நாங்கள் கேட்டிக்கலுக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. முந்திரியில் ஊடு பயிராக வந்து நம்ம மிளகு சாகுபடி பண்ணிங்கன்னா கூடுதல் வருமானம் எடுக்கலாம். முந்திரியில் வருமானம் இல்லைனாலும் அது காப்பாற்றினாலும் உங்களை மிளகு வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. பசுமை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.